கொஞ்சமாவது வாழ்க்கையில பயம் இருக்கணும் சார். கரெக்ட் கண்ணா, வாழ்க்கைனா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். Hey guys, welcome back to our channel. It's V Sister Vlogs. அதுல என்ன பார்க்க போறோம் அப்படினா, சிம்பிளான ஒரு முருங்கைக்கீரை சூப் ரெசிபி அப்படின்னு பார்க்க போறோம். இதோட பிஃபோர் ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் கேப்சர் பண்ணல பெருசா. ஸோ ஸ்டெப்ஸ் இதுலேருந்தே நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் சோம்பு போட்டு நல்லா தாளிப்பு விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு வரமிளகா போட்டு தாளிப்பு விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஃபுல் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா மெலிஸ் மெலிசாக கீறி, தக்காளி அதே மாதிரி ரெண்டு தக்காளி நல்லா மெலிஸ் மெலிசாக கீறி. ஏன் வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு அப்படின்ற கணக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சூப் ரெசிபி. ஸோ வந்து தக்காளி வந்து நார்மலாக போடுற சமையலை விட தக்காளி வந்து இது அதிகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து ஆனியன் கவுண்ட்டை விட டொமேட்டோ கவுண்ட் வந்து நான் அதிகமாக சொல்கிறது, அதுதான் ரீசன். அப்போ தான் அந்த சூப்போட வந்து அந்த திக்னஸும் அந்த லூசினஸும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஆனியன் கவுண்ட்டோட டொமேட்டோ கவுண்ட் வந்து அதிகமாக சொல்கிறது. ஸோ இப்போ வந்து கடுகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா நமக்கு வதங்கி வரட்டும். சூப் ரெசிபி அப்படிங்கிறதுனால வெங்காயம் தக்காளி வந்து இருக்கவே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நம்ம நைஸாக வதக்கி எடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஹீட்டில் வதக்கணும் அப்படின்னா, ஒரு மீடியம் ஃப்ளேம் ஹீட்டில் ரெண்டுமே நல்லா வந்து ஒரே அளவு மெர்ஜாகி மெலிஸாக நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை கண்டினியூஸாக வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே உப்பு சால்ட் நார்மலாக சால்ட்டு போட்டு நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போ வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா, சீரகத்தூள் போடுறாங்க. சீரகத்தூள் எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு தாளிப்பில் சீரகம் போட்டால் அது வந்து வாசனைக்காக, இந்த சீரகம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக, அந்த சீரகம் நம்மளால் சாப்பிட முடியாது, எடுத்து உப்பி வெளியே போடுறோம். இந்த தூள் வந்து சூப்பிலே வந்து மெர்ஜாகிடும், அதோடய டேஸ்ட் வந்து சூப்பிலே வந்து கலந்துடும். ஸோ அதனால் வந்து இதை சூப்பில் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகுத்தூள். ஒவ்வொரு பொருளும் போட்டு போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. சூப் ரெசிபியில் ஆயில் தேவைப்படாது, சூப் வந்து டைஜஷனுக்காக குடிக்கிறது. இதில் நம்ம ஆயில் வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நாட் கிவ் அ ஃபுல் டைஜஷன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரா அப்படியே வதக்கிற மாதிரி தான் இருக்கும், எண்ணெய் கம்மியாக வதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு வதங்கி வெந்து வரணும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்டவ் வந்து எந்த ஹீட்டில் இருக்குது அப்படின்னு. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆயில் கம்மியாக ஊற்றிக்கிறதுனால பாத்திரத்தில் பிடிக்க தான் செய்யும். ஸோ நம்ம தான் வந்து கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும், அதோட நம்ம வேலை, நம்மளோட வேலையே அதுதான். என்ன இந்த சூப் ரெசிபியில் ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒர்க்லோட அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா தூள் போடுறாங்க. கரம் மசாலா தூள் போடுறது எதுக்கு அப்படின்னா, அதோடய கரகரப்பு இருக்கும், பட்டை கிராம்பு, அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த மசாலாவில் இருக்கும், ஒரு கறி டேஸ்ட் நான்வெஜ் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக கரம் மசாலா யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை. இது நம்மளோட மெயின் 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 கர்டசி ஐட்டம். இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே சொல்லியிருப்பேன், முருங்கைக்கீரை வந்து எவ்வளோ நல்லது அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரோட பெனிஃபிட்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப அதிகம். பீகாஸ் பீகாட் இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஃப்ரீ மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஃப்ரீ ப்ரெக்னன்சி, இது எல்லாமே வந்து நமக்கு டக்கு டக்கு அப்படி டக் டக்குன்னு அப்படியே கிடைக்கும். நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸோ வேறு எதோ நாட்டு வைத்தியமோ அதை பற்றி எடுக்க நமக்கு அவசியமே இல்லை. வெயிட் லாஸ்க்கு இது வந்து சூப்பர். டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், எவ்ரி திங், எது வேணால் சொல்லலாம். அதில் ஒரு ஈவினிங் ஸ்நாக், என்ன வேணால் சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து முருங்கைக்கீரை. நார்மலாக ஒரு ஹாட் வாட்டர்லாம் முருங்கைக்கீரையை போட்டு ஒரு நல்லா கொதிக்கி விட்டு குடித்தாலே இதோட பெனிஃபிட் வந்து அவ்வளோ. ஹீமோக்ளோபின் அப்படி இன்க்ரீஸ் ஆகும், ரத்தம் ஓட்டுறது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷபிள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம வந்து பெருசாக டிஸ்டர்ப் ஆக மாட்டோம், ஏதோ தேவையாக பசி எடுக்காது, கண்ட கிரேவிங்ஸ்லாம் நமக்கு வந்து தேடாது நாக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் அப்படின்னா அதை வந்து முருங்கைக்கீரை தவிர எதுவுமே பெருசாக சொல்ல முடியாது. ஜென்ஸுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில. சீரியஸாக ஜென்ஸுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரைங்கிறது அவ்வளோ நல்லது. பாடி வெயிட் லாஸுக்கு, மற்றபடி அவங்களோட பிளட் சர்க்குலேஷன்ஸுக்கு, பர்சனல் ரீசன்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே ஜென்ஸுக்கு வந்து
முருங்கீரை வந்து அவ்வளோ நல்லது. ஸோ நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் முருங்கீரை எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து பாடி ஹெல்த்துக்கு நல்லது. அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கண்ட ஆன்டிபாடிஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது க்ரீன் சாப்ட்ஸ் நம்ம தேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. வியூ ஆர் த ஸ்ட்ராங் எனஃப் அப்படி சொல்லலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூழ்க அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி நீர் மாதிரி காய்ச்சிடக்கூடாது. சும்மா ஒரு பவுல் குடித்தா நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் போதும். அதனால் அது முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கீரை தக்காளியெலாம் நல்லா வெந்து வரணும். ஸோ பார்க்கலாம் எப்படி வெந்து வருது என்ன அப்படின்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியணும்ல, நல்லா தாளித்து விட்டதுனால சைடில் வந்து சீக்கிரம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட பெஸ்ட்டு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் முருங்கையோட எசன்ஸ் வந்து சீக்கிரம் சூப்பில் இறங்கும். அப்பா ஊற்றுனது வந்து நார்மல் பசு தண்ணி தான் ஊற்றுனாங்க. ஸோ நம்ம வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து மஞ்சத்தூள் போடுறாங்க. அதுவும் மஞ்சத்தூள்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் தான். ஸோ அதே நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஆன்டிபயாட்டிக்ஸ்க்காக இல்லை, நம்ம நார்மலாக மஞ்சத்தூள் எல்லா சமையல்லையுமே சேர்த்துக்கிற மாதிரி இதிலே மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இதில் லாஸ்ட்டாக ஏன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் அப்படின்னா இதோட மஞ்சத்தூளை வந்து ஓரளவு வந்து அந்த ஸ்பைசி ஃப்ளேவர் இருக்கும், அது வந்து லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து மஞ்சத்தூளை கடைசியாக சேர்த்துக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக்கை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து வெட்டி போட்டுதான். இதை தாளிப்பில் சேர்க்கக்கூடாது. இது ஏன் தாளிப்பில் சேர்க்கக்கூடாது அப்படின்னா ஆயில் வந்து நம்ம கம்மியாக வந்து தான் வெங்காயம் தக்காளியை தாளிச்சிருக்கோம். கார்லிக்கை கம்மியான ஆயிலில் சேர்த்திக்க அப்படின்னா பேனோடு பிடிச்சிக்கிட்டு அடி பிடிச்சிரும். அதனால் கார்லிக் தண்ணி கொதிக்கிறப்ப தான் சேர்த்து குடிக்கணும் சேர்த்து போடணும். ஹாட் வாட்டரில் சில பேர் வெயிட் லாஸாக கார்லிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தண்ணி கொதிக்கிறப்ப தான் கார்லிக்கை போடணும். அப்போ தான் அதோடய எசன்ஸும் டேஸ்ட்டும் வந்து சூப்பர்லையும் சரி அந்த ஹாட் வாட்டர்லையும் சரி இறங்கி நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் ரீஸை கொடுக்கும். அதனால் இப்போ நல்ல சூப் கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் நம்ம கடையில் குடிக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது, பட் இட் இஸ் ஹெல்த்தி. ஏன் அப்படின்னா முருங்கைக்கீரை வெங்காயம் தக்காளி கரம் மசாலா பெப்பர் சீரகத்தூள் இது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ சிம்பிளாக நமக்கு இது ஒரு குட் ஹெல்த் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துச்சு, சூப்போட கலரும் மாறிடுச்சு. அங்கே பாருங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அவ்வளோவா லூசினஸும் இருக்காது, அவ்வளோவா திக்னஸும் இருக்காது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஜஸ்ட்டு கரண்டியில் மொழுறப்ப கீரையும் வரும், அந்த சூப் கன்சிஸ்டன்சியும் வரும். இது ரெண்டுமே இருக்க மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். தண்ணியாக ஃபஸ்ட்டு மொண்டு குடிக்கிறதோ இல்லை வெறும் கீரையே அரைச்சி போட்டுத்திங்கிறது ரெண்டுமே வச்சுக்கக்கூடாது. ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம சாப்பிடுவோம். வந்து இன்னும் நம்ம காரம் வேணும் அப்படின்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிதான் மறக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ரீஃபில்லிங்காக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சானிடைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணால் லாங் டேஸ்க்கு வந்து நமக்கு வந்து அது இரு ஃப்ரிட்ஜில் இருக்கும், அந்த கூலிங்கில் ஸ்டேபிள் ஆகி இருக்கும் அப்படிங்கிற டிப்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அப்போது பீட்ரூட்டை கிளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும். அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஷ்யூ பேப்பரும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னராக யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறேன் நான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. கீழே வந்து பேஸில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணி நான் மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஏன் இன்னொரு வெஜிடபிளை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டெய்னர் எனக்கு பத்த ஐ ஹவ் த்ரீ ஆர் ஃபோர் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் வந்து ஃபோர் அபோவ் வெஜிடபிள்ஸ் இருந்ததுனால ஒரு டிஷ்யூ பேப்பர் வெஜிடபிள் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு வெஜிடபிள் அப்படி ஏன் வைக்கிறேன் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம வாட்டர் உள்ள வெட்டெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அது வெட் வாட்டர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சப்போஸ் கரண்ட் எதுவும் நின்று போயிடுச்சு அப்படின்னா அதில் மேலே சொட்டு சொட்டாக தண்ணி தேங்கி நிற்கல, அந்த தண்ணியெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், வெஜிடபிள் அப்சர்வ் பண்ணாது. சப்போஸ் வெஜிடபிள் அந்த மாதிரி டிஷ்யூ அந்த ட்ராப் வாட்டர்ஸை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரம் அழுகி போயிடும், ஒரு மாதிரி வத வதன்னு போயிடும். அதுக்காக தான் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து காய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நான் வெண்டைக்காவையும் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். கீழே பேஸில் வந்து ஒரு பேப்பர், மேலே வந்து வெஜிடபிள்ஸை போட்டு வைக்கிறேன். அந்த வெண்டைக்காவில் ஏன் மேலே உள்ள ஹெட்டை கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த வெண்டைக்காவில் உள்ள ஹெட்டை கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதாவது காய் வந்து ரொம்ப முத்தி போகாது, பெருங்காய் ஆகாது. அதனால் கேரி பேக்ஸை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி டிஷ்யூ பேப்பர் போட்டு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஒரு நாள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே லெஃப்ட் ஓவர் ஆகி இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னொரு டூ டேஸ்க்கு நம்ம நார்மலாக வச்சது ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி கிடைக்கும். அதுதான் நமக்கு இதில் கிடைக்கிற பெனிஃபிட்.
நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தக்காளியை ஸ்டோர் பண்ணுறேன். தக்காளியுமே அப்படி தான் பேஸில் ஒரு பேப்பர் போட்டு மேலே வந்து தக்காளி ஸ்டோர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா தக்காளியில் மேக்ஸிமம் வந்து வாட்டர் தேங்கி நிற்காது. சப்போஸ் தக்காளி நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கப்ப அது அழுகி போகிற கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து அதை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கும், மற்ற தக்காளி மேலே ஒட்ட விடாது. நம்ம கேரி பேக்கில் இல்லை ட்ரே, அதாவது நார்மலாக ட்ரேயில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு தக்காளி மேலே ஒரு தக்காளி பட்டு அதில் உள்ள அந்த அழுகுனதும் மற்ற தக்காளியில் பட்டு வீணாக போகும். ஸோ அப்படிங்கிறதுக்காக வந்து கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே தக்காளியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நார்மலாக நீங்கள் கேரி பேக்கில் இல்லை வெஜிடபிள் பேக்ஸில் வச்சுருக்கத விட இது வந்து நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் அந்த வெஜிடபிள் பேக்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து அதோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் லிங்க் தரேன். என்னோடய கோட் வர்ஷ்டி 524 யூஸ் பண்ணி நீங்கள் மீஷோவில் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு 30% டிஸ்கவுண்ட் உண்டு. ஆனால் நான் வந்து பிளாஸ்டிக் கண்டர் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதை பேக்ஸை விட இந்த கண்டர் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பேக்ஸ் தான் வேணும் அப்படின்னா நான் அதுக்கான லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக தரேன். நீங்கள் அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல்.